காவிரி ஆற்றின் குறுக்கே அந்தரத்தில் தொங்கும் தொங்கு பாலம், கடக்க முடியாமல் பரிதவிக்கும் கிராம மக்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய சேதமடைந்த படிகட்டுகளை ஒதுக்கிவிட்டு உயிருக்கு ஆபத்தான முறையில் கயிறு கட்டி கிடக்கும் அவலம் அரங்கேறி வருகிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்று. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த மாதங்களில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் ஆர்ப்பரித்து சென்றது. இதனால் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் பாதுகாப்பு கம்பி வேலிகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் தொங்கு பாலத்திற்கு செல்லக்கூடிய இரும்பு படிக்கட்டும் சேதமடைந்து அதன் ஒரு பகுதி பாறை மேல் விழுந்து கிடக்கிறது. கர்நாடக தமிழக எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள மாறுகுட்டாய் கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான வழியாக இந்த தொங்கு பாலம் அமைந்துள்ள நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள சேதத்தால் முற்றிலும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இதனால் பெரும் இன்னல்களை சந்தித்துள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய உயிருக்கு ஆபத்தான முறையில் கயிறு கட்டியும் தொங்கியபடியும் பாலத்தை கடந்து வருகின்றனர். விரைவில் மாவட்ட நிர்வாகம் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த சேதங்களை சீரமைத்தால் மட்டுமே கிராம மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சிரமமின்றி இந்த தொங்கு பாலத்தை பயன்படுத்த முடியும். மேலும் உயிர் சேதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்னதாகவே சேதங்களை சீரமைக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.